அரசம்பட்டி JK 365 அப்படின்ற கொட்டை நெற்றை ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா விவசாயிகளும் வந்திருக்கீங்க. அண்ணன் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, சேலம், அனைவரும் சேலம், கரூர் எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை எல்லாரும் வந்து எங்களுடைய கேவிக்கு அரசு அதிகாரிகள் வந்து விதை தேர்வு, செடியினுடைய தேர்வு, இதை எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், எப்படி இது வந்து இவங்க வந்து குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரியப்படுத்துறதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிறது அரசம்பட்டி JK 365 அப்படின்ற குட்டை நெட்டை மரம் இருக்கு இல்லையா, செவ்வலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மரத்தில் அரசம்பட்டி டால்னுடைய மகரந்த தூளை எடுத்து பாலினேஷன் பண்ணி வந்து நம்ம இதை வந்து தயார் பண்ணுறோம். ஏன் சார் அதை நம்ம பாலினேஷன் பண்ணணும்னா, அந்த ஆரஞ்சு குட்டை ரகம் வந்து 2.5 வருஷத்தில் வந்துடும். அரசம்பட்டி நெட்டை ரகம் வந்து லாங் லைஃப் இருக்கும். அரசம்பட்டி நெட்டை ரகம் வந்து தேங்காய் பருப்புக்காகும், குட்டை ரகம் வந்து இளநீருக்காகும். அப்போ ஒரு மரத்தில் வந்து இளநீக்காக ஒரு மரமும் தேங்காய்க்காகவும் ஒரு மரமும் விவசாயி நடுறதோட ரெண்டும் ஒரே மரத்தில் கிடச்சா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. இப்போ மேடம் இவங்க கேட்டாங்க சார், அந்த மாதிரி வந்து வருஷத்தில் வந்து 3 மாதம் வந்து எங்களுக்கு வந்து இளநி விற்கிறதில்ல, அப்போ நாங்கள் என்ன செய்கிறதுனா, நீங்கள் அதுக்கு இந்த ரகத்தை நீங்கள் நட்டிங்கன்னா அந்த 3 மாதத்தில் வந்து பருப்பை உடச்சிக்கலாம், தேங்காயாக விற்றுக்கலாம், மீதி மாதத்தில் இளநியாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இதை வந்து தயார் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோயினுடைய தாக்குதல் குறைவாக இருக்கும், நீண்ட ஆயுளோடு இருக்கும். வருஷத்துக்கு 375 கை கொடுக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லலை, உங்களை மாதிரி விவசாயிகள் வாங்கிட்டு போய் நட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு கன்று கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த டேட்டில் வந்து நீங்கள் பயிரிடணும். பயிரிட்டுட்டு அடுத்த டைம் நாங்கள் வந்து யூடியூப்லேயோ ஒரு பேட்டிலேயோ சொல்லும்போது உங்கள் பேரோட நாங்கள் இங்கே நட்டோம், நாங்கள் உங்கள் ஊருக்கே வருவோம், இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லணும் சரியா. இன்றைக்கி ஐயாவுக்கு வந்து ஒரு கன்று நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு கன்று வாங்கிக்கலாம். ஐயா இருந்தாங்க.